வணக்கம். பெரும்பாலும் எல்லாத்துக்கும் விக்கிபீடியா தான் தெரியும் இல்லைங்களா? அது விக்கிபீடியா தான் தெரியும். அந்த விக்கிபீடியாலும் சரி, பிற திட்டங்கள்லையும் சரி, என்ன ஒரு தொந்தரவு அடிக்கடி வரும் அப்படின்னா, இது விக்கிபீடியா கட்டுரை பகுதி. இதில் இடது பக்கம் அந்த லோகோ கீழே வந்தீங்கன்னா லட்சினை தமிழில் சொல்கிறது விக்கி மூலம்னு இருக்குது. விக்கி மூலம்ங்கிறது என்னன்னா நூலக திட்டம், பதிப்புரிமில்லாத நூலக திட்டம். இதில் நூல் வந்து நீங்கள் வந்து பட வடிவத்தில் இருக்கும், அதை எழுத்து வடிவமாக மாற்றணும். அதுதான் திட்டத்தோட நோக்கம். சரிங்களா? இதில் வந்து ஒரு 300,000 பக்கம் அது மாதிரி மாற்ற வேண்டியதாக இருக்குது. 300,000 நூல் பக்கங்களை பட பக்கமாக இருக்குது, அதை எழுத்து பக்கமாக மாற்ற போகிறோம். எடுத்துக்காட்டாக ஒன்று பார்ப்போம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்குது, நாடக தலைமை ஆசிரியர். சரி, இந்த பக்கத்தை நம்ம திறந்து பார்ப்போம். இந்த பக்கம் வந்து நான் எழுத்துப்பலை திருத்திட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எழுத்துப்பலை திருத்திட்டாங்க, ஒரு சின்ன வந்து வடிவியல் இடர் வந்து இருக்குது, வலு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், பத்திகள். இந்த பத்திகள்லாம் இருக்குல்ல இந்த பக்கத்தில், இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் பாருங்கள், இது சரியாக இருக்குது, இது சரியாக இருக்குது. இது வந்து பாருங்கள், சின்ன ஒரு கட்டை மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா? நிறம் வேறுபாட்டிலே தெரியும் பாருங்கள், சாம்பல் நேரத்தில் தெரியுது. அது காரணம் என்னென்னா அது திறந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியும் உங்களால். இந்த திருப்புகள் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு முன்னால் இருக்கிறது ஒரு வெற்றிடம் இல்லாமல் இருக்குது, ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. இதில் வந்து வெற்றிடம் ஒன்று இருக்குது, எடுத்துடுறேன். அப்படி எடுத்துட்டு நான் வந்து முன் தோற்றம் பார்க்குறேன். எப்பவுமே வந்து எந்த ஒரு திட்டத்துலேயும் முன் தோற்றம் பார்க்கணும், ப்ரிவ்யூ பார்த்திங்கன்னா தான் வந்து இது சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ சரியாக இருக்குது, முன்னே ஒரு கட்டை மாதிரி இருந்தது இல்லைங்களா, அது போயிடுச்சு. அது காரணம் இங்கே இருக்கிற ஸ்பேஸ் நான் எடுத்துக்கிட்டேன். சரி, இப்போ நான் சேமிச்சிட்றேன். மாற்றங்களை பதிப்பிடுங்க தான் சேமித்தல். இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பக்கமாக திறந்து செய்ய வேண்டியதில்லை, அதை வந்து புதுசாக வர்றவங்களுக்கு வந்து எளிமையாகவும் இல்லை வேகமாக செயல்படக்கூடிய விக்கி பங்களிப்பாளர்களும் செய்கிறதுக்காக இதுக்கு ஒரு நுட்பம் செஞ்சால் நல்லாயிருக்கும். என்னுடைய பரிந்துரை என்ன அப்படின்னா, ஒரு பட்டன் மாதிரி இங்கே வச்சுட்டு, இப்போ இந்த பட்டன் வச்சுட்டு இதை கிளிக் பண்ணால் அது தானாக சரியாயிடுது இல்லைங்களா? அதாவது இது என்ன தடிமனாக்கிறது, இந்த சுவாமிகளைங்கிறது தடிமனாக தெரியும். இப்போ முன் தோற்றம் பார்க்குறேன் பாருங்கள், தடிமனாக தெரியுதுங்களா? அது மாதிரி ஒரு இது எடிட் மோடு தொகுத்தல் பண்ணும்போது இதை திறந்து அந்த ஒரு பொத்தா நாளத்துனா அந்த முன்னால் இருக்கிற அந்த ஸ்பேஸ், தேவையில்லாத ஸ்பேஸ் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு நுட்பம் வந்து நம்ம பண்ணால் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து நிறையா மொழிகாரங்களில் புதுசாக வர்றவங்க தொகுப்பாளர் இருக்காரு இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இதை வந்து சொன்னாலும் அவங்க வந்து அவங்களுக்கு அது சரியாக செய்ய தெரில. இதுக்கு ஒரு நுட்பம் செஞ்சால் நல்லாயிருக்கும். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வணக்கம்.